டெர்மா கோளில் தத்ரூபமாக படகுகளை செய்து அசத்தி வருகிறார் பாம்பனைச் சேர்ந்த கிளின்டன் என்ற மீனவர். சிறு வயதிலிருந்தே குடும்ப வறுமை காரணமாக மீன்பிடி தொழில் செய்து வரும் கிளின்டன் பாம்பனில் உள்ள விசைப்படகு ஒன்றில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மீன்பிடி தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். சொந்தமாக படகு வாங்க ஆசைப்பட்ட கிளின்டனின் கனவு நிறைவேறாததால் பொம்மை படகையாவது உரிமையாக்கிக் கொள்ள முடிவு செய்த கிளின்டன் ஓய்வு நேரங்களில் தெர்மா கோளில் படகு செய்ய தொடங்கினார். நாளடைவில் தெர்மா கோளில் தத்ரூபமாக படகுகள் செய்வது இவரது பொழுதுபோக்காக மாறிப்போனது. மீன்பிடி தொழிலில் கிடைக்கும் பணத்தில் குடும்ப செலவுகளுக்கு போக மீதியுள்ள பணத்தை கொண்டு தெர்மாகோல் வாங்கி விசைப்படகுகள் நாட்டுப்படகு இலங்கை கடற்படை கப்பல்கள் போன்றவற்றை செய்து அசத்தி வருகிறார். உண்மையான படகுக்கு உரிமையாளராக முடியாவிட்டாலும் கிளின்டன் தான் செய்த தெர்மாகோல் படகுகளை வீட்டுக்கு அருகே உள்ள கடலில் மிதக்கவிட்டு கப்பல் உரிமையாளரைப் போல பெருமிதம் கொள்கிறார். கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ள படகுகளைப் போலவே இருக்கும் இந்த படகுகளை அப்பகுதி மீனவ மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். மேலும் தான் செய்யும் இந்த படகுகளையே மோட்டார் வைத்து கடலில் இயக்கும் முயற்சிகளும் ஈடுபட்டு வரும் கிளின்டன் என்றைக்காவது உண்மையான படகு வாங்கி அதில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்வேன் என நம்பிக்கையுடன் கூறுகிறார். கடலுக்கு போற நேரத்தை விட்டுட்டு மத்த நேரம் டைம்ல எல்லாம் சும்மா காரக்கு எடுத்து நான் செஞ்சு பார்ப்பேன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இருந்து வேறையா கொஞ்சம் நேவி போட்டு இந்த மாதிரிலாம் செய்யலாம் போல தோணுச்சு. அதை செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அது அந்தளவுக்கு செய்ய முடியலை. இப்போதைக்கு லாஞ்சி நேவி விசைப்பட எல்லாமே செஞ்சுருக்கேன்.